இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் பஞ்சநாராயண கோட்டம், நான்காம் கோட்டம், விஜயநாராயண கோட்டம், வேளாபுரி. போர்க்களத்திற்கு கிளம்பி கொண்டிருந்தான் விஷ்ணு. மறவாமல் மகன் வல்லாளனை பங்கப்புர அரண்மனையிலிருந்து பாண்டவபுரத்திற்கு வரவழைத்தான். அவன் கரத்தை பற்றி மைத்துனி சாருமதியின் வசம் ஒப்படைத்தான். பிரதம அமைச்சர் பத்மநாப சூரியும் அருகேதான் நின்று கொண்டிருந்தார். மைத்துனி, இம்முறை போர் கடுமையாக இருக்கப் போகிறது. கீழே சாளுக்கியன் விக்ரமாதித்தனா அல்லது நானா, இருவரில் ஒருவர்தான் உயிர் வாழப்போகிறோம். எனது மூத்த அண்ணனும் உங்கள் கணவருமான கிருஷ்ணதேவனை கொன்ற கீழே சாளுக்கியரின் கணக்கு இன்னும் தீர்க்கப்படவில்லை. தலக்காட்டை கைப்பற்றி மற்ற இரு சகோதரர்களின் கொலைக்கு காரணமானவர்களை பழிவாங்கி விட்டேன். இந்த கணக்கு மட்டும்தான் எஞ்சியுள்ளது. போரின் முடிவு எப்படி இருக்குமோ தெரியாது. நான் என் சகோதரர்களின் வழியே செல்வேனா அல்லது மீண்டு வருவேனா எனக்கு தெரியாது. எனக்கு ஏதாவது நேர்ந்தால் நீங்கள் தான் லட்சுமி பிரபாவையும் வகுலாவையும் வல்லாளனையும் பார்த்து கொள்ள வேண்டும். பத்மநாப சூரி ராஜாங்கத்தை கவனிப்பார். நீங்கள் என் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும். விஷ்ணு நெகிழ்ச்சியுடன் சாருமதியை பார்த்தான். உமது தலைமகனையே நான் தான் காத்துள்ளேன், மனதினுள் கூறிக்கொண்டாள் சாருமதி. மன்னரே, உங்கள் தந்தையார் காலத்தில் இல்லாத அளவுக்கு படைபலத்தை பெருக்கி ஹொய்சாலத்தையே வீரபூமியாக மாற்றியுள்ளீர்கள். என் கணவரை இந்நேரத்தில் ஏன் நினைக்கிறீர்கள்? போரில் வாகை சூடி வந்து வேளாபுர கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்ததான் போகின்றீர். மனதில் எந்த கவலையும் கொள்ளாதீர். நாங்கள் இருக்கிறோம். எனக்கு துணையாக உங்கள் மற்ற மைத்துனிகளும் உள்ளனர். ராஜாங்கத்தை நடத்த பிரதம அமைச்சர் சூரியும் அவரது தந்தையாரும் உள்ளனர். வெற்றி உங்களுக்கே. சாருமதி விஷ்ணுவிற்கு தைரியம் அளித்தார். வகுலா தந்தையின் நெற்றில் முத்தமிட்டாள். அப்பா, விஜயநாராயண கோவிலை வேளாபுரத்தில் எழுப்பி வரும் தங்களுக்கு இனி அனைத்திலும் வெற்றிதான். இனிமேல் உங்களுக்கு என்ன குறை? நம்பிக்கைக்கு தொண்டனூர் நம்பி நாராயணன், கீர்த்திக்கு தலக்காட்டு நாராயணன், செல்வத்துக்கு யதுகிரி நாராயணன், விஜயத்துக்கு வேளாபுர நாராயணன், வீரத்துக்கு கடகம் நாராயணன். உங்களை இனி யாராலும் அசைக்க முடியாது என்று சிரித்தாள். ஆசாரியார் ராமானுஜர் அணிவித்த கருட பதக்கம் உள்ளதா என்று பார்த்து கொள்ளுங்கள். லட்சுமி பிரபா சொல்ல தன் மார்பினில் தவழ்ந்த பதக்கத்தை தொட்டு பார்த்துவிட்டு போருக்கு புறப்பட்டான் விஷ்ணுவர்தனன். சிக்கண்ணா தன் மாட்டு வண்டியை வேளாபுர எல்லையில் இருந்த அந்த மிகப்பெரிய ஆலமரத்தின் அருகே நிறுத்த அதிலிருந்து கீழே குதித்தாள் மகதி. வேளாபுரத்தினுள் நுழையாமல் துவார சமுத்திரத்திற்கு நேராக அவர் செல்ல வேண்டும். வராகதந்தி மற்றும் இளவரசி வகுலாவிற்காக தான் கொண்டு வந்திருந்த புருஷ குடுவை ஆகியவை அடங்கிய மூட்டையை எடுத்து இடையில் வைத்துக் கொண்டவள் சிக்கண்ணாவை நோக்கி தலையசைத்துவிட்டு வேளாபுரத்தினுள் நுழைந்தாள். ஸ்வேத்தமகால் ஊரின் மையத்தில் இருந்தது. மோகினி குரங்கு வழக்கம் போல் அவள் தோளினில் தொற்றிக் கொண்டிருந்தது. இந்திரசேனாவை பார்க்க போகிறோம் என்கிற எதிர்பார்ப்பு இப்போது பரபரப்பாக மாறிவிட்டிருந்தது. அக்கா என்கிற உரிமையில் இவ்வளவு நாட்கள் இந்திரசேனாவை அணைத்துக் கொள்வதும் மகிழ்ச்சியான வேலைகளில் அவளது கைகளை வலுக்கட்டாயமாக பிடித்தெடுத்து தட்டமாலை சுற்றுவதுமாக இருந்திருக்கிறாள். இனி மகதி அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. விஷ்ணுவின் மகன் அவள் என்பதை மனதில் கொண்டு மரியாதையுடன் எட்ட நின்று பேச வேண்டும். அவள் உள்மனது அவ்வப்போது எச்சரித்துக் கொண்டுதான் இருந்தது. வேளாபுரத்தினுள் நுழைந்தது முதலாக விஜயநாராயண கோவிலின் கட்டுமான பணிகளுக்கு கருங்கற்களை ஏற்றிக்கொண்டு வருவதும் போவதுமாக இருந்த வண்டிகளை வேடிக்கை பார்த்தபடி நடந்தாள் மகதி. சிற்பிகளின் ஒளிகள் கருங்கற்களின் மீது மோதும் ஒளி இன்னிசை நாதமாக கேட்டுக்கொண்டிருந்தன. உண்மையிலேயே இக்கோவில் எழுப்பப்பட்டவுடன் மாபெரும் கலைக்கூடமாக திகழப் போகின்றது போலும். வேளாபுரத்திற்கே வரும் காலங்களில் இக்கோவில் பெரும் சிறப்பை ஏற்படுத்தி தரும் போல இருக்கின்றதே. ஸ்வேத்தமகால் மகதியின் கண்களில் புலப்பட்டது. அதற்கு மிக சமீபத்தில் எழும்பிக் கொண்டிருந்த விஜயநாராயணர் கோவில் கம்பீரமாக காட்சி தந்து கொண்டிருந்தது. அதை பார்க்கும் போதே மகதியினுள் பிரமிப்பு ஆட்கொண்டது. மகதியினுள் திடீரென ஒருவித அச்சம் தோன்றியது. காவலர்கள் இவளை ஸ்வேத்த மகாலினுள் அனுமதிப்பார்களா? சந்தேகம் அவள் மனதை அரிக்க அரண்மனை வளாகத்தினுள் நுழைந்தாள். உப்பரிக்கையில் நின்றபடி விஜயநாராயணர் கோவிலை நோட்டமிட்டுக் கொண்டிருந்த வகுலாவின் பார்வை தொலைவில் நடந்து வரும் மகதியை கண்டதும் வியப்பால் விரிந்தன. கண்கள் மலர உப்பரிக்கையில் இருந்து அவளை நோக்கி கையசைத்தாள். அருகில் இருந்த தோழி ஒருவளிடம் மகதியை தனது அந்தப்புறத்திற்கே அழைத்து வரும்படி பணிக்க எவ்வித சிரமமும் இன்றி மகதி நேராக இளவரசியை சென்றடைந்து விட்டாள். இளவரசி, உங்களுக்கு சிறிது கூட கர்வமே இல்லை. என்னை ஒருமுறைதான் பார்த்திருக்கின்றீர்கள். அதெப்படி என்னை இனங்கண்டு கொண்டு உங்கள் கையை உயர்த்தி அசைத்தீர்கள்? மகதி வியப்புடன் கேட்டாள். அழகானவற்றை நான் ஒருமுறை பார்த்தால் போதும், என் நினைவை விட்டு அவை நீங்காது. வகுலா கூற மகதி வெட்கத்துடன் புன்னகைத்தாள். நீ வரப்போவது சேனாவிற்கு தெரியுமா?
வகுலா கேட்டாள். தெரியாத இளவரசி, வகுலா தலையாட்டினாள். தட்டில் இருந்த கதளி பழம் ஒன்றை எடுத்து மோகினி குரங்கிடம் நீட்ட அது பாய்ந்து வந்து வகுலாவிடமிருந்து அதை பெற்றுக்கொண்டது. அதன் முதுகை வருடியபடி மகதியை பார்த்தாள். நாம் மீண்டும் உப்பரிக்கைக்கு சென்று அங்கிருந்து கோவில் பணிகளை பார்ப்போம். தோழியிடம் இந்திரசேனாவை அழைத்து வர சொல்லியிருக்கிறேன் என்றவள் மகதியை அழைத்து கொண்டு உப்பரிக்கைக்கு சென்றாள். அங்கிருந்து விஜயநாராயண கோவில் இன்னும் பிரம்மாண்டமாக தெரிவதை கண்டு வியந்தாள் மகதி. மகதி, அதோ அதுதான் ஸ்வேத சிற்பக்கூடம். அந்த கூடாரத்தின் உள்ளே நூற்றுக்கணக்கான சிற்பிகள் சிற்பங்களை வடித்துக் கொண்டிருக்கின்றனர். வகுலா பெருமையுடன் கூடாரத்தை சுட்டிக்காட்ட சரியாக கூடாரத்தினிலிருந்து இந்திரசேனா வெளிவந்தாள். குதூகலத்துடன் ஸ்வேத மகாலை நோக்கி ஓட்டமும் நடையுமாக அவள் ஓடி வருவது மகதிக்கு புரிந்தது. தான் வந்திருப்பதை அறிந்துதான் அவ்வாறு ஓடி வருகிறாள் என்பதை புரிந்து கொண்ட மகதி தன் மனதை திடப்படுத்திக் கொண்டாள். இளவரசன் என்கிற அளவுக்கு மீறிய மரியாதை தந்து தங்களுக்கிடையே சுவர் ஒன்றையும் எழுப்பிவிடாமல் அதிக உரிமையுடன் மிகவும் நெருங்காமல் மிதமாக சேனாவுடன் பழக வேண்டும். அதோ உன் தோழி வருகிறாள் பார். சேனாவை நோக்கி கையசைத்தாள் வகுலா. என் தோழியா, உங்கள் சகோதரர் இளவரசி என்று கூற துடித்த நாவை கட்டுப்படுத்தி கொண்டாள் மகதி. இளவரசி, இந்திரசேனாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? மகதியை விசித்திரமாக பார்த்தாள் இளவரசி வகுலா. நபும் சகியான இந்திரசேனாவுடன் தான் சிநேகமாக இருப்பதை குறித்து மகதி கேட்பதாக நினைத்தவள் அவளை புன்னகையுடன் பார்த்தாள். உண்மையை கூறட்டுமா, சேனாவிடம் எனக்கு எந்தவித பயமும் அசூயையும் தோன்றவில்லை. அவளை கண்ட மாத்திரத்தில் அவள் மீது எனக்கு ஒருவித பரிவு தோன்றிவிட்டது. நீங்கள் இருவரும் சிறந்த தோழிகளாக இருப்பதை கண்டு என்னுள் போராமையே தோன்றிவிட்டது என்றால் பார்த்துக்கொள்ளேன். இளவரசி கூறி முடிக்கவும் சேனா உப்பரிக்கையை வந்து அடைவதற்கும் சரியாக இருந்தது. மகதியை நோக்கி ஓடி வந்தவள் வழக்கம் போல் ஆனந்த மிகுதியால் தன் தலையை மகதியின் தலை மீது செல்லமாக மோதி முட்ட கதளி பழத்தை ருசித்துக் கொண்டிருந்த மோகினி குரங்கு கிடுகிடுவென இந்திரசேனாவின் தோளில் தொற்றிக்கொண்டது. அவளது மகிழ்ச்சியை காண வகுலாவிற்கு வேடிக்கையாக இருந்தது. ஹொய்சாலா இளவரசனாக மிடுக்குடன் இருக்க வேண்டியவன் தன்னுடன் தலையை முட்டி கொண்டு விளையாடுவதைக் கண்டு மனம் பொறுக்காமல் மகதி சற்றே விலகிக்கொள்ள நொடி பொழுதில் அவளது அந்த செய்கையை கவனித்து விட்டாள் சேனா. மகதியை சற்றே வினோதமாக பார்த்தாள். சேனா, எப்படி இருக்கிறாய்? நீ இல்லாமல் முல்லைவனகிரியில் பொழுதே போக மாட்டேன் என்கிறது. மகதி கூற சேனா லேசாக சிரித்துவிட்டு இளவரசியை நோக்கி கை காட்டினாள். இளவரசி என்னை நன்றாக கவனித்துக் கொள்ளும் போது எனக்கு என்ன குறை இருக்க முடியும் என்று சேனா சொல்கிறாள். மகதி வகுலாவிடம் சேனாவின் சமிஞ்சையை விளக்கினாள். திடீரென நினைவுக்கு வந்தவளாக தன் கொண்டு வந்திருந்த மூட்டையை பிரித்து அதிலிருந்து புருஷ குடுவையை கையில் எடுத்தாள் மகதி. இளவரசி, தங்களுக்கு நான் அளிக்கும் பரிசு இது. குடுவையை வகுலாவிடம் நீட்ட அவள் அதை வியப்புடன் வாங்கி இப்படியும் அப்படியுமாக திருப்பி பார்த்தாள். மகதி, என்ன இது? இளவரசி, இதன் பெயர் புருஷ குடுவை. அரச மரத்தின் வேரினால் செய்யப்பட்டது. எங்கள் நேத்ராவதி ஆற்றின் கரையில் ஒரு தெய்வீக அரச மரமும் வேப்ப மரமும் பின்னி பிணைந்துள்ளது. அதன் அடியில்தான் நாங்கள் எங்கள் வனதேவதை தொட்டமம்பாவின் திருவிழாவை கொண்டாடுவோம். எங்கள் வழக்கப்படி திருவிழாவின் போது அரசமரத்தால் செய்யப்பட்ட இந்த குடுவையினால் வேப்பம்பாலை திரட்டி தொட்டபம்பா சிலைக்கு அபிஷேகம் செய்வோம். வருடத்திற்கு ஒரு குடுவை செய்து அதை திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு திருவிழா முடிந்ததும் பரிசளித்து விடுவோம். விரைவில் அவர்களுக்கு திருமணம் முடிந்துவிடும். மகதி கூற வகுலா ஆச்சரியப்பட்டாள். அப்படியா, அவ்வளவு சக்தியா இந்த குடுவைக்கு? ஆம் இளவரசி, ஆனால் அன்றாடம் எங்கள் நேத்ராவதி ஆற்றில் கிடைக்கும் கூழாங்கற்களை இந்த குடுவையில் போட்டு வர வேண்டும். குடுவை நிறைவதற்குள் திருமணம் நிச்சயமாக நடந்துவிடும். மகதி விளக்கினாள். நேத்ராவதி ஆற்றின் கூழாங்கற்களுக்கு நான் எங்கே போவேன்? வகுலா கேலியுடன் சிரித்தாள். இதென்ன பெரிய விஷயம் இளவரசி? நான் தான் அன்றாடம் வராக தந்தி வேரை கொண்டு தர போகிறேனே. அப்போது உங்களுக்காக கூழாங்கற்களையும் கொண்டு வருகிறேன். உங்கள் பள்ளியறையில் உங்கள் மஞ்சத்தின் அருகே அந்த குடுவையை கட்டி தொங்க விடுங்கள். நானே உங்களுக்காக அன்றாடம் கூழாங்கல்லை போடுகிறேன். இளவரசிக்கு இன்னும் 108 நாட்களில் திருமணம் நடந்தேறிவிடும் மகதி கூறினாள். வகுலாவின் முகம் ஜிவ்வென்று சிவந்தது. தனது நாணத்தை மறைக்க பேச்சை திசை திருப்பினாள். ஏன், இந்த புருஷ குடுவை உனக்கு பிரயோஜனப்படவில்லையா மகதி? மகதி தலைகுனிந்தாள். என் குடுவை நிறைய போகிறது இளவரசி. பூசாரியின் மகனான சாம்பனை தான் நான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன். இந்திரசேனா பற்களை காட்டி சிரித்தாள். வகுலாவை சுட்டி காட்டி மீசையை முறுக்குவது போல் அபிநயம் பிடிக்க மகதி வியப்புடன் அவளை பார்த்தாள். இளவரசி, உங்களுக்கு மணமகன் தயார் என்று சேனா கூறுகின்றாளே? ஆமாம் மகதி, உபதளபதி தேஜசனை தான் நான் மணக்கப் போகிறேன். வகுலா நாணத்துடன் முகத்தை திருப்ப மகதி அவள் முன்பாக சென்று தன் கையால் வகுலாவின் முகவாயை பற்றி திருப்பினாள். காதலரோ? மகதி கேட்க
ஆம் என்கிற பாவனையில் தலையாட்டினாள். என் தந்தை அவரைதான் நீ மனம் செய்து கொள்ள வேண்டும் என்று தேஜசனை சுட்டிக்காட்டியதால் தான் நான் அவரை காதலிக்க தொடங்கினேன். வகுலா அவளிடம் விளக்கினாள். அப்படியானால் அவசியம் நான் இந்த குடுவையை தங்கள் அறையில் கட்டிதான் தீர வேண்டும். எங்கே இருக்கிறது உங்கள் பள்ளியறை? மகதி கேட்க வகுலா அவளை அழைத்து சென்றாள். சேனாவும் அவர்களை பின்தொடர்ந்தாள். அந்த விஸ்தாரமான அறையை கண்டு மலைத்து போனாள் மகதி. எங்கள் குடிலை விட உங்கள் பள்ளியறை பெரிதாக இருக்கிறதே. மகதி வியப்புடன் தன் கையிலிருந்த குடுவையை இளவரசியின் சப்ரமஞ்ச தூணில் இறுக கட்டினாள். நான் இந்த குடுவையை கட்டும் வேலை நல்ல காலமாக இருக்கட்டும். தினமும் நான் நேத்ராவதி ஆற்றிலிருந்து கூழாங்கல்லை கொண்டு வந்து போடுகிறேன். அப்படி நான் சொன்னபடி உங்கள் திருமணம் நடந்தால் எனக்கு என்ன தருவீர்கள்? நீ கேட்பதை தருகிறேன். சமயம் வரும்போது நிச்சயம் கேட்பேன் என்ற மகதியின் பார்வை அங்கே செதுக்கப்பட்டிருந்த சிற்பக்காட்சி ஒன்றின் மீது பதிந்தது. மீனாட்சி கல்யாணத்தை சித்தரிக்கும் சிற்பம் அது. இளவரசி, இந்த குடுவையை நான் கட்டிய வேலை இப்படித்தான் உங்கள் திருமண காட்சி நிகழப் போகின்றது. உபதளபதி தங்களது திருக்கரத்தை பிடித்து நிற்க இந்திரசேனா திருமாலை போன்று உங்களை தாரை வார்த்து தரப்போகிறாள். சட்டென்று மகதியை மீறி சொற்கள் வந்துவிட வகுலா இந்திரசேனா இருவருமே அவளை திகைப்புடன் பார்த்தனர். சேனா சந்தேகத்துடன் மகதியை வெறித்து பார்த்தாள். தான் பிதற்றி விட்டதை உணர்ந்த மகதிக்கு குப்பென்று வியர்க்க இளவரசியை அச்சத்துடன் பார்த்தாள். மன்னிக்கவும், தங்கள் சகோதரர் தான் தாரை வார்ப்பார் என்று கூற வந்தேன். இந்த சிற்பத்தை பார்க்கும்போது சட்டென்று என் திருமணம் பற்றி நினைவு தோன்ற இந்திரசேனா எனது சகோதரனாக வாய்த்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்பதை மனதில் நினைத்தேன். அதை அப்படியே கூறிவிட்டேன் போல இருக்கிறது. எதையோ கூறி சமாளித்தாள் மகதி. இளவரசி, நான் அன்றாடம் தங்கள் பள்ளி அறைக்குள் நுழைந்து கூழாங்கல்லை குடுவையில் போடுவதற்கு தடை ஒன்றும் இருக்காதே. காவலர்கள் ஆட்சேபிக்க போகின்றனர். கவலைப்படாதே, நீ எப்போது வேண்டுமானாலும் ஸ்வேத மகாலின் எந்த பகுதிக்கு வேண்டுமானாலும் போகலாம். உன்னை தடுப்பவர் யாரும் இல்லை. முல்லைவனகிரியிலிருந்து அன்றாடம் உன்னால் எப்படி வர இயலும்? வகுலா கேட்டாள். சிரமம் ஏதும் இல்லை இளவரசி. என் தந்தையின் நண்பர் வியாபார விஷயமாக அன்றாடம் துவார சமுத்திரம் செல்கின்றார். அவரது வண்டியில் என்னை இங்கே அழைத்து வருவார் மகதி கூறினாள். நல்லது மகதி. ஒருவர் இருவரானோம், இருவர் மூவரானோம். நான், சேனா, நீ மூவரும் தொழில்களானதை பற்றி கூறினேன். வகுலா கூறினாள். மூவர் நால்வரும் ஆகிவிட்டோம். என் மோகினியை மறந்துவிட்டீர்களே. மீண்டும் தன் தோளில் ஓடி வந்து தொற்றி கொண்ட மோகினியை சுட்டிக்காட்டினாள் மகதி. வகுலா கலகலவென சிரித்தாள். மகதி தன் மூட்டையிலிருந்த வராகதந்தி வேரை இந்திரசேனாவிடம் நீட்டினாள். சேனா, இதை சிற்பி ஜக்கண்ணாவிடம் அளித்துவிடு. நான் அன்றாடம் புதிதாக வராகதந்தி வேரை கொண்டு வருகிறேன். சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக முல்லைவனகிரி சென்று விடுவேன். புரிந்ததா? மகதி கூற தலையசைத்தபடி வராகதந்தி வேரை பெற்றுக்கொண்டாள் சேனா. சொல்ல மறந்துவிட்டேன் மகதி. என் தந்தை துவார சமுத்திரத்தில் இரு சிவாலயங்களை எழுப்புகின்றார். அந்த ஆலய பணிகளையும் நான் தான் மேற்பார்வை இடுகிறேன். அந்த ஆலய சிற்பக்கூடம் தனியே அமைக்கப்படுகிறது. அதற்கும் சேர்த்து நீ வராகதந்தி வேரை கொண்டு வர வேண்டியிருக்கும் இளவரசி வகுலா கூறினாள். அவ்வளவுதானே? நாளை முதல் இரண்டு சிற்பக்கூடங்களுக்கும் நான் வேரை கொண்டு வருகின்றேன். இந்திரசேனா, நம் மகதிக்கு இரண்டு சிற்பக்கூடங்களையும் சுற்றி காட்டு வகுலா சொன்னாள். அவர்களே கண் இமைக்காமல் பார்த்த சேனாவிற்கு சட்டென்று அந்த எண்ணம் உதயமானது. மகதியை நெருங்கி இளவரசியை சுட்டிக்காட்டி ஏதோ சமிஞ்சை செய்தாள். முதலில் குழம்பி போன மகதி பிறகு சேனா கூறுவதை புரிந்து கொண்டாள். இளவரசி, சேனாவின் ஆசையை பாருங்களேன். நீங்களும் நானும் ஒன்றாக இருப்பது போன்று அவள் சிற்பம் ஒன்றை செதுக்கப் போகிறாளாம். மகதி கூற வகுலா உற்சாகமடைந்தாள். நல்ல யோசனை சேனா, அப்படியே செய்வோம். நானும் மகதியும் மட்டுமல்ல, நீயும் அதில் இடம்பெற வேண்டும். நான்காவதாக இன்னொரு முக்கியமான நபரும் நம்முடன் நிற்க வேண்டும். வகுலா கூற மகதி அதிசயத்துடன் அவளை பார்த்தாள். நான்காவது நபர் யார்? உன் மோகினி குரங்குதான், வேறு யார்? இந்திரசேனா நெகிழ்ச்சியுடன் அவர்களை பார்த்தாள். காட்டில் வீசப்பட்ட மன்னர் மகனான தன்னை காப்பாற்றி பாதுகாத்து ஒரு மனிதனாக தன்னை உலாவ விட்டிருக்கும் மகதியை அவளால் உயிர் உள்ளவரை மறக்க முடியாது. தன் தந்தைக்கு பிறந்த இளவரசி வகுலாவின் மீதும் சேனாவிற்கு அளவு கடந்த வாஞ்சை ஏற்பட்டுவிட்டது. தான் வகுலா, மகதி மற்றும் மோகினி குரங்கு உள்ள சிற்பத்தை மிகவும் அற்புதமாக வடிக்கப் போகிறாள். நீ இன்று உயிருடன் நடமாடுவதற்கு மூல காரணமே அரசரின் மைத்துனி சாருமதிதானே, அவரை மறந்துவிட்டாயே? இந்திரசேனாவின் உள்மனது இடித்துரைக்க அப்போதே சேனாவின் மனக்கண் முன்பாக அவள் வடிக்கப் போகும் சிற்பத்தின் காட்சி விரிந்தது. மையத்தில் வகுலா கை கண்ணாடியில் தன் அழகை பார்த்து கொண்டிருக்கிறாள். அவளை சுற்றி இந்திரசேனா, மகதி மற்றும் சாருமதி காணப்படுகின்றனர். வகுலாவின் உருவத்திற்கு கீழாக பின்புறம் சேனாவும் அவளுக்கு முன்பாக மகதியின் உருவங்களும் செதுக்கப்பட வேண்டும். மறவாமல் மகதியின் இடது தோளில் மோகினி குரங்கை செதுக்க வேண்டும். வகுலா உருவத்தின் இடப்புறமாக
சாருமதியின் உருவத்தை செதுக்க வேண்டும். தனக்குள் தீர்மானித்துக் கொண்டாள் சீனா. இந்த சிற்பம் பல்லாயிரம் ஆண்டுகள் காலத்தால் அழிக்கப்படாமல் நிலை பெற்று நிற்க வேண்டும். தாங்கள் நால்வரும் எதிர்கால சந்ததியினரின் மனதில் நிலையான இடத்தை பெற வேண்டும். யாருமே இவ்வளவு நேர்த்தியான சிற்பத்தை கண்டதில்லை என்று பாராட்டும் அளவுக்கு அந்த சிற்பம் அமைய வேண்டும். மனதிற்குள் அந்த சிற்பத்திற்கு உருவகம் கொடுத்த சீனா தன்னை மறந்து கண்களை மூடி கற்பனை உலகில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தாள். அவள் அப்படி ஒரு சிற்பத்தை செதுக்கும் போது நிகழ இருந்த விபரீதங்களை பற்றி சீனாவால் எப்படி யூகிக்க முடியும்?